கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாவின் நல்லடியார்களே, என்னுடைய தோழர்களே, ஒரு நல்ல அடியாரின் உயிர் எப்படி பிரிகின்றது அப்படின்றத மட்டும் இன்றைக்கு நம்ம உரையில் பார்ப்போம். பொதுவாகவே ஒரு நல்ல அடியாரோட உயிர் எப்படி பிரியுது, வானவர்கள் அந்த உயிரை எப்படி கைப்பற்றுறாங்க, எப்படி அதை வந்து கொண்டு போகிறாங்க, எப்படி வந்து கபருக்குழியில் நம்ம கேள்வி கேட்கப்படுது, இதெல்லாம் பல்வேறு ஹதீஸ் கித்தாப்பில் பல்வேறு இடத்துல சின்ன சின்னதாக இமாம்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு மனிதன் அவனுடைய உயிர் பிரியறதுலேருந்து கபர் வாழ்க்கை வரைக்கும் ஒட்டு மொத்தமாக ஒரு இடத்துல ஒரு சம்பவமாக இருக்குது. அந்த சம்பவத்தை வந்து பராவு இப்னு ஆசிர் அலியில் அவங்க அறிவிக்கிறாங்க. அகமதில் 17,803 செய்தியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த ஒரு செய்தியை மட்டும் இன்றைக்கி நம்ம பார்ப்போம். ஒரு நாளைக்கு ஒரு அன்சாரி தோழருடைய ஜனாசா, அவர் இறந்துடுறாரு, அவருடைய ஜனாசாவுக்கு வந்து எல்லாரும் பங்கெடுக்கிறாங்க. இந்த பாராவு இப்னு ஆசிப் ரடிலா ரசூல்லா எல்லாமே பங்கெடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும் பொழுது தூக்கிட்டு எல்லாம் போகிறாங்க. கபிரஸ்தானுக்கு போய் பார்க்குறப்ப அங்கே இன்னும் குழியே வெட்டலை. அப்போ ரசூல்லா என்ன பண்ணுறாங்க, இன்னும் குழியே வெட்டலையா, சரி வெட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனாசாவை இறக்கி வைக்கப்பான்னு இறக்கி வச்சுட்டு எல்லாரும் உட்காந்துடுறாங்க. ஏன்னா ஜனாசா இருக்கும்போது உட்காரக்கூடாது, அதனால ஜனாசாவை இறக்கி வச்சுட்டு எல்லாரும் அந்த இடத்துலேயே உட்காந்துடுறாங்க. கபிரஸ்தானில் உட்கார்ந்த பிறகு ரசூல்லா என்ன பண்ணுறாங்க, ஒரு சின்ன குச்சி எடுத்து இப்படி பூமியில் உரசி இப்படி ஒரு வட்டம் போட்டு சும்மா ஒரு கீறிக்கிட்டே இருக்காங்க. சாபாக்கள்லாம் பார்க்குறாங்க, ஓ ரசூல்லா ஏதாவது யோசிச்சுட்டு இருக்காங்க, கண்டிப்பாக ஏதோ ஒரு உபதேசம் பண்ண போகிறாங்க, ஒரு மீட்டிங் மாதிரி நடக்க போகுது அப்படின்னு சொல்லி சாபாக்கள் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ரசூல்லா அந்த குச்சியை போட்டதும் இப்படி மக்களெல்லாம் பேசுறதுக்கு வந்து இப்படி நிற்கிறாங்க. நிற்கும் பொழுது எல்லா சாபாக்களும் அதை ஒரு ஆடாமல் அசையாமல் அப்படியே ரசூல்லா என்ன சொல்ல போகிறாங்க அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அதை வந்து அந்த சாபி எப்படி சொல்கிறார் அப்படின்னா, எங்கள் தலைக்கு மேல் ஒரு பறவை உட்கார்ந்துருந்தால் நாங்கள் எப்படி உட்கார்ந்துருப்போமோ அந்த மாதிரி உட்கார்ந்துருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அரபு மொழியில் இந்த மாதிரி சொல்லுவாங்க. மேலே ஒரு பறவை உட்காந்துருந்தால் அது பறக்கக்கூடாதுன்னா நம்ம எப்படி உட்காந்துருப்போம், அந்த மாதிரி எல்லா சாபாக்களும் ரசூல்லாவுடைய அந்த உபதேசம் கேட்கறதுக்காக வேண்டி உட்கார்ந்துருக்காங்க. அப்படி உட்கார்ந்துருக்கப்ப ரசூல்லா சொல்கிறாங்க, வழக்கமாக ரசூல்லாவோட ஸ்டைலில் சொல்கிற மாதிரி ஒரு 2 தடவை 3 தடவை சொல்கிறாங்க, மனிதர்களே கபருடைய அந்த வேதனையிலிருந்து நீங்கள் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள், கபருடைய வேதனையிலிருந்து நீங்கள் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கு பிறகு ஒரு நல்ல அடியானுடைய உயிர் எப்படி பிரியும் அப்படின்றத ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு நல்ல அடியான் இருக்கின்றான் என்று சொன்னால் அவனுடைய உயிர் பிரியக்கூடிய அந்த நேரத்தில் மலக்குள் மௌத் வருவாங்க. இது மற்ற மனிதர்கள் உணர மாட்டாங்க, உயிர் பிரிகிற அந்த மனிதன் மட்டும் உணர்வான். அந்த மலக்குள் மௌத் வந்த பிறகு அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்கும். சலாம் சொல்கிறத வச்சே கண்டுபிடிச்சிடலாம் நம்மளுடைய மறுமையின் நிலை, நம்மளுடைய மன்னரை நிலை என்னென்னு, நம்ம நல்லவங்களா கெட்டவங்களான்னு. மலக்குள் மௌத் வரப்போ சலாம் சொல்கிறத வச்சே கண்டுபிடிச்சிடலாம், கெட்டவருக்கு சலாம் சொல்ல மாட்டாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு ஒரு சவுண்டு வரும், மலக்குள் மௌத் வருவாங்க. மலக்குள் மௌத் வருவதற்கு முன்னாடி மலக்குமார்கள் நிறைய பேர் வருவாங்க. மலக்குமார்கள் நிறைய பேர் சொர்க்கத்தினுடைய அந்த கஃபன் துணி, அந்த நறுமண பொருள், இங்கே நம்ம செய்கிறதெல்லாம் சும்மா ஃபார்மாலிட்டிக்கு, உண்மையாலுமே நம்முடைய ஆத்மாவுக்காக வேண்டி சொர்க்கத்துலேருந்து கஃபன் துணி நறுமண பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வானவர்கள் வருவாங்க. அந்த வானவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நம்முடைய கண் எட்டின தூரம் வரைக்கும் இருப்பாங்க. ஒரு அத்தனை பேர் ஒரு மாநாடு மாதிரி, ஒரு மாநாடு எப்படி நம்ம இங்கேருந்து பார்த்தா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஆளுங்க உட்காந்துருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ என்னுடைய உயிர் பிரிய போகுது அப்படின்னா நான் இங்கேருந்து நான் எவ்வளோ தூரம் பார்க்குறோம், இங்கேருந்து பார்த்தா எனக்கு நிலா தெரியும், அது வரைக்கும் மாணவர்கள் உட்காந்துருப்பாங்களா ஒரு மாநாடு மாதிரி. இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனுடைய உயிர் பிரியும் பொழுதும் அங்கே ஒரு மாநாடு நடக்கும். ஆனால் அது மறைவானவற்றின் விஷயங்கிறதுனால நம்ம மனுஷங்களுக்கு தெரியாது. அப்போ அந்த துணி நறுமண பொருள் எல்லா அத்தறி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வானவர்கள் மாநாடுமே அணி வகுத்துருவாங்க. வகுத்த பிறகுதான் இவங்கெல்லாம் பார்வையாளர் மாதிரி, அப்புறம் பேச்சாளர் வர மாதிரி மலக்குள் மௌத்து வருவாங்க. அந்த மலக்குள் மௌத்து வந்து ஒரு மூமினுடைய தலைமாட்டு கடியில் உட்காந்துக்குவாங்க. உட்காந்துட்டு மூமினே அல்லாவின் மீது அதாவது அல்லாவுடைய சாந்தி உன் மீது உண்டாகட்டும், அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து அல்லாவுடைய மன்னிப்புக்காகவும் அல்லாவுடைய திருப்திக்காகவும் உன்னுடைய உயிரை வந்து நீ வெளியே எடுக்க வேண்டியது இருக்கு, உனக்கு இன்னும் பல நல்ல காரியங்கள்லாம் நடக்க வேண்டியது இருக்கு, அதனால உன் உயிரை எடு அப்படின்னு சொல்லிட்டு உயிரை எடுப்பார். உயிரை கைப்பற்றும் பொழுது அந்த உயிர் வந்து அவ்வளோ லேசாக வெளியே வந்துடும், ஈஸியாக டக்குன்னு உடம்பை விட்டு வெளியே வந்துடும். அதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு தோல் பையிலேருந்து தண்ணீர் பையிலேருந்து தண்ணி எப்படி வெளியே வருமோ அந்த மாதிரி ஈஸியாக வெளியே வந்துடும் அப்படின்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம், நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஒரு கிளாஸ், அந்த கிளாஸில் தண்ணி ஊற்றி இப்படின்னு
கவத்திட்டா கஷ்டப்பட்டு தண்ணி உள்ளிருந்து வெளியே வருமா? ஒரே நிமிஷத்துல சடார்னு கொட்டிடும். அந்த மாதிரி அந்த உடம்புல இருந்து உயிர் ஈஸியா வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஈஸியா வெளியே வந்த பிறகு உடனே அந்த ஆத்மாவை எடுத்து அந்த பார்வையாளர்களா அந்த கண்ணு கிட்ட தூரம் வரைக்கும் இருக்க மலக்குமார்கள்ட்ட ஒப்படைச்சிருவாங்க. அவங்க அதை கஃன் துணி இட்டு நறுமணம் பூசி அதெல்லாம் ஒரு உயிரா ரெடி பண்ணி மறுபடியும் மலக்குள் மௌத்துட்டு கொடுத்துருவாங்க. அந்த உயிரை வாங்கின மலக்குள் மௌத்து என்ன பண்ணுவாரு? அதை அப்படியே வானத்துக்கு எடுத்துட்டு போவார். கபர்ல நமக்கு கேள்வி கணக்கு கேட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்க மறுமை நாள் வரைக்கும் தூங்குவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம மறுமையில எழுப்பப்படுவோம். இருந்தாலும் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக வேண்டி, ஒரு பதிவு செய்வதற்காக வேண்டி அந்த மலக்குள் மௌத்து அந்த ஆன்மாவை தூக்கிட்டு அப்படியே வானத்துக்கு போவார். முதல் வானத்துக்கு போகும் பொழுது முதல் வானத்துடைய வாசலை அங்க இருக்கக்கூடிய மலக்குமார்கள் திறப்பாங்க. திறக்கும் பொழுது, யார் இது, இவ்வளவு நறுமணமா, இவ்வளவு வாசமா தூக்குது, இவ்வளவு நல்லா செமையா இருக்காங்க, யாரோட உயிர் அப்படின்னதும் மலக்குள் மௌத்து சொல்லுவாங்க, இவரோட உயிர் தான் இது அப்படின்னு சொன்னதும் அந்த மலக்குமார்கள் புகழுவாங்க. மூமினா இருந்தா உலகத்துல அந்த மனுஷனை எப்படி அந்த மக்கள் புகழ்ந்தாங்களோ அந்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய வானவர்கள் புகழ்வாங்க. இவர் தான் மிகப்பெரிய ஆய்வாளர், இவர் மிகப்பெரிய ஃபைட்டரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலக்குமார்கள் புகழுவாங்க. இவர் மிகப்பெரிய பேச்சாளர், இவர் சொல்லப்போனா ஒரு நல்ல அடியானு, இவர் ஒரு மூமீன் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மக்கள் ஒரு மனிதனை பார்த்து எப்படி புகழ்ந்தாங்களோ அந்த மாதிரி அந்த வானவர்கள் புகழ்வாங்க. அப்படி புகழ்ந்ததும் ஓகே ரைட்டு அடுத்த வானத்துக்கு போங்கன்னு இப்படியே ஒவ்வொரு வானத்துல இருக்கக்கூடிய வானவர்களா வாசலை திறந்து விட்டு திறந்து விட்டு, யார் இது, வாசனை செம்மையா இருக்கே, ஆள் சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பத்தாததுக்கு ஒரு பிரார்த்தனையும் செய்வாங்க. இந்த ஆன்மாவே உனக்கு அல்ல அருள் புரியட்டும், நீ எந்த உடம்புல இருந்தியோ அந்த உடம்புக்கும் அல்ல அருள் புரியட்டும். ஏன்னா கையில இருக்கிறது ஆன்மா, உயிர் தானே, அப்ப நீ எந்த உடல்ல இருந்தியோ அந்த உடம்புக்கும் அல்ல அருள் புரியட்டும்னு பிரார்த்தனை செய்வாங்க. அப்படியே ஒவ்வொரு வானமும் கடந்து ஏழாவது வானத்துக்கு போன பிறகு அல்லாஹ் இடத்துல அந்த ஆன்மா சமர்ப்பிக்கப்படும். சப்மிட் பண்ணதும் அல்லாஹ் என்ன சொல்லுவான், இதை வந்து இல்லீனுங்கிற ஏடுல இவரோட பேரை பதிவு செஞ்சிரு, இறை நம்பிக்கையாளர்களின் உயிர் அந்த ஏடு பேர், இல்லீன்கிற அந்த ஏடு நல்லடியார்களுடைய பேரெல்லாம் அதில் எழுதி வச்சிருப்பாங்க, அது அந்த பேரை பதிவு செஞ்சுட்டு நீங்கள் பூமிக்கு கொண்டு போயிருங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லிடுவான். சொன்ன ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக வேண்டி தான் போகுது உயிர். அப்போ அங்கே போனதும் இல்லையேங்கிற ஏடில் அந்த நல்ல அடியாரோடைய பேரை பதிவு செஞ்சுருவாங்க. செஞ்சுட்டு கீழே கொண்டு வருவாங்க. இப்படி கீழே கொண்டு வர வேலைக்குள்ளே நாம் அந்த மையத்தை குளிப்பாட்டி கஃபன் செஞ்சு அவர் நல்ல அடியாக இருந்தால் எல்லாம் பண்ணி நாம் வெளியே கொண்டு போக ஆரம்பிச்சிருவோம். இந்த கேப்புக்குள்ளே இதெல்லாம் நடந்துடும். அதாவது வானவர்கள் வந்து ஒளி வேகத்தில் பயணம் செய்யக்கூடியவங்க. அதனால் முதல் வானம், ரெண்டாவது வானம், ஏழாவது வானம்னு சட்டுன்னு போயிட்டு வந்துடுவாங்க. மவுத்து போட்டால் நம்ம என்ன, காலையிலேருந்து மிஞ்சி மிஞ்சி போனால் சாயந்தரம் வரையில் வச்சுருப்போம். காலையில் மவுத்தாயிட்டாங்கன்னா அசருக்கு எடுப்போம், அல்லது மிஞ்சி மிஞ்சி போனால் மகரிப்புக்கு எடுப்போம், அல்லது யாராவது வெளிநாட்டிலேருந்து வர வேண்டியதாக இருந்தாங்கன்னா ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் கடத்துவோம். நாம் இங்கிருந்து முதல் வானத்தை எட்டுறதுக்கே லட்சக்கணக்கான வருஷங்கள் ஆனாலும் எட்ட முடியாது. ஆனால் வானவர்கள் ஒளி வேகத்தில் பயணம் செய்யக்கூடியவங்கிறதுனால காலையிலேருந்து அந்த சாயந்தரம் பீரியடுக்குள்ளே போய் எல்லா ரெஜிஸ்ட்ரேஷனாலையும் முடிச்சுட்டு வந்துடுவாங்க. அப்படி வந்த பிறகு நாம் இங்கே தோளில் தூக்கிட்டு அந்த ஜனாசாவை கூட்டிகிட்டு போவோம். அது வந்து நல்ல அடியாராக இருந்ததுன்னா சீக்கிரம் கூட்டிகிட்டு போங்க, சீக்கிரம் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. கெட்ட அடியான இருந்தால் என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு சொல்லி கத்துவார். அப்போ அந்த மாதிரிலாம் கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துல வச்சுருவோம். வச்சு அடக்கம் செஞ்சுட்டு ரிட்டன் திரும்பி வருவோம். இப்படி திரும்பி வரப்போ அவருடைய காலடி ஓசை இவர் கேட்கும், உள்ளே அடக்கம் செஞ்சிட்ருக்க அந்த மனிதருக்கு. கேட்கிற வேலையிலேயே மலக்குமார்கள் அந்த இடத்துல உள்ளே வந்துடுவாங்க. மலக்குமார்கள் உள்ளே வந்த பிறகு கேள்வி கேட்பாங்க, கேள்வி கணக்கு கேட்பாங்க. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அந்த கேள்வி கணக்கு கேட்கும் பொழுது ஒரு நாலு கேள்வி கேட்பாங்க. பொதுவாகவே நம்ம கேள்விப்பட்டது, பல பயான்களில் கேட்டதெல்லாம் மூணு கேள்வி தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். மலக்குமார்கள் என்ன கேள்வி கேட்பாங்க, மா ரப்புக்க, உன்னோட இறைவன் யார் அப்படிங்கிறது இந்த நல்லடியார் பதில் சொல்லுவார், என்னுடைய இறைவன் நல்லாதான் அப்படின்னு. மா தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் தான் அப்படின்னு பதில் சொல்லுவாங்க. அதே போல் உனக்கு அனுப்பப்பட்ட இந்த நபி, இந்த மனிதர் யார் அப்படின்னு, உன்னுடைய தூதர் யாருன்னு கேட்க மாட்டாங்க, இன்ன மனிதர் யாருன்னு கேட்பாங்க. அப்போ வந்து ஒரு டிஸ்பிளேயை வச்சு இந்த முகத்தை காட்டுவாங்களா, அல்லது ஏதோ ஒரு அது என்னன்னு சொல்லி அந்த இடத்துல தான் நமக்கு தெரியும், இன்ன மனிதர் யார், உனக்கு அனுப்பப்பட்ட இந்த மனிதர் யார் அப்படின்னு கேட்கும் பொழுது, இவர் தான் இங்கே முகமது ரசூலுல்லா, அல்லாஹ்வுடைய தூதர், இவரை வந்து நாங்கள் பின்பற்றுறோம், நாங்கள் உயிரினும் மேலாக மதித்தோம்னு அந்த நல்லடியார் பதில் சொல்லுவாங்க. நாலாவது அவர் கேள்வி கேட்பாங்க, இதெல்லாம் நீ எப்படி தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு கேட்பாங்க. இந்த கேள்வியை வந்து பெரும்பான்மையாக நம்ம எதுலேயும் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். நம்ம ஹதீஸ் வந்து எடுத்து பார்க்கவும் தான் தெரியுது இப்படிலாம் ஒரு கேள்வி இருக்கா அப்படின்னு.
இதை நீ எப்படி தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு கேட்குறப்ப அந்த நல்லடியார் சொல்லுவாங்களாம், நான் அல்லாவின் வேதமாகிய குரானை படித்தேன், அதை இது நம்பினேன், அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினேன், அதனால தான் எனக்கு இந்த கேள்விக்கெல்லாம் பதில் தெரிஞ்சதுன்னு சொல்லுவாராம். இன்னைக்கு க்வெஸ்சன் பேப்பரை எல்லாம் அவுட் பண்ணிட்டான், இப்போவே நமக்கு எல்லா கேள்வியும் தெரிஞ்சுது. ஆனால் கபரில் போய் இந்த பதிலை நம்மளால் சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா அந்த இடத்துல இந்த உலகத்துலேருந்து அந்த உலகத்துக்கு போன பிறகு இங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் வந்து மறக்கடிச்சிடறோம், அதனால் அந்த இடத்துல நமக்கு ஞாபகம் இருக்காது. அப்படி இருக்கிறனால அந்த இந்த இடத்துல நம்ம நல்லவங்களாக வாழ்ந்து குரானை படித்து அதை நம்பி அதை உண்மைப்படுத்தக்கூடிய மக்களாக இருக்கின்ற பொழுது தான் நமக்கு அந்த இடத்துல ஞாபகம் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப அந்த இடத்துல அப்படி வந்து அவர் சொல்கிறாரு, குரானை நான் படித்தேன், நான் அதை நம்பினேன், நான் அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினேன். இன்னைக்கு வந்து நம்ம இந்த மூணு விஷயத்தையும் செய்கிறோமாங்கிறதுல நம்ம யோசிக்கணும். இதை செஞ்சால் தான் அங்கே அந்த மூணு கேள்விக்கும் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். நிறைய பேர் நல்லவங்களாக வாழ்ந்தால் அங்கே ஆன்சர் சொல்லிடலாம் அப்படின்னு நல்லவங்களாக வாழ்வாங்க. ஆனால் உண்மையாலுமே இந்த நல்லடியார் சொன்ன இந்த மூணு விஷயத்தையும் நம்ம செஞ்சால் தான் அங்கே நமக்கு ஆன்சரே ஞாபகம் வரும். குரானை படிக்க வேண்டும், அரபியில் படிக்கணும், தமிழில் படித்து அதனுடைய பொருளை உணரணும், அதை நம்பணும், குரானில் இருக்கிறது எல்லாம் உண்மைன்னு நம்பணும், அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும். அந்த நாலாவது கேள்வியை கேட்டு முடித்து அந்த நல்ல அடியார் சரியான முறையில் பதில் சொன்னதும் வானத்திலிருந்து ஒரு குரல் வரும், என்னுடைய அடியான் உண்மை சொல்லிவிட்டான் அப்படின்னு. அது யார்? அல்லாஹ் தான். அல்லாஹ் வந்து சொல்லுவான், என்னுடைய அடியான் உண்மை சொல்லிவிட்டான் அப்படின்னு வானத்திலிருந்து ஒரு குரல் வரும். வந்த பிறகு அந்த மனிதருக்கு சொர்க்கத்தினுடைய அந்த விரிப்புகள், அந்த பெட்டு, அந்த தலகாணி, சொர்க்கத்தினுடைய ஆடை, ட்ரெஸ்ஸு எல்லாமே அணிவிக்கப்படும். அணிவிக்கப்பட்டு அங்கேயே அவங்கள தூங்க சொல்லுவாங்க. இங்கே நீ ரெஸ்டடு அப்படின்னு சொல்லிட்டு சொர்க்கத்தினுடைய வாசலில் வந்து அந்த இடத்துல அவருக்கு திறந்து விட்டுருவாங்க. சொர்க்கத்திலேருந்து அடிக்கக்கூடிய அந்த குளிர்காற்று, அந்த ஜில்லுன்னு வர காற்று, அதே போல் அந்த நறுமணம், அங்கே சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய வாசனை, அதெல்லாம் அங்கேருந்து நமக்கு வரும். சொர்க்கங்கிறது பல வானங்கள் கழித்து அப்பாற்பட்டு அந்த இடத்துல இருக்குது. ஒரு மனிதனுடைய கபருக்குள்ளே எப்படி வரும் அப்படின்னா அதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸில் எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம இங்கே உட்காந்து பார்க்குறோம்ல, ஒரு டெலிகாஸ்ட்டு, ஏதோ விண்வெளியில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள், பூமி எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் இங்கே உட்காந்து நம்ம யூடியூப்பில் பார்க்குறோம், டிவியில் பார்க்குறோம். ஒரு மனுஷனாலே இப்படி முடியும் பொழுது அல்லாஹ் வந்து அங்கே இருக்க சொர்க்கத்தினுடைய வாசலை ஒரு மனிதனுடைய கபருக்கு பக்கத்தில் திறந்து வைக்கிறோம், அதனுடைய காத்தடிக்கட்டும், அதனுடைய நறுமணம் இவனுக்கு வரட்டும் அப்படின்னு. இந்த எல்லா விஷயமும் நடக்கிறப்ப அந்த மனிதருக்கு பார்த்துட்டு இதெல்லாம் தாங்க முடியாதான். பாதிரி ரசூலா இது அல்லாஹ் இப்போவே மறுமையினால் வர வச்சுறேன், நான் என் குடும்பத்திட்ட இதெல்லாம் சொல்லணும், நான் என் நன்மையெல்லாம் இன்னும் முழுமையாக பெற்றுக்கொள்ளணும், இப்போவே மறுமையினால் வர வச்சுறேன்னு உன் இஷ்டத்துக்கெல்லாம் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அந்த இடத்துல சொல்லிட்டு அவனுடைய கபரை தான் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் விசாலமாக்கிடுவானாம். கபருங்கிறது எவ்வளோ நெருக்கமான பகுதி, அந்த இடத்துல படுக்கிறது தவிர வேறு எதுக்குமே இடம் இருக்காது. சைடில் கட்டையெல்லாம் போட்டு பாயெல்லாம் வச்சு ரொம்ப அது ஒரு சின்ன அறை மாதிரி ஆக்கிடுவாங்க. அந்த கபரை வந்து அல்லாஹ் என்ன பண்ணுவான் அப்படின்னா நல்லடியார்களுக்கு மட்டும் தான் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் விசாலமாக்கிடுவான். அவ்வளோ பெரிய ஒரு ஹாலில் இருக்கிற மாதிரி அந்த மனிதனுக்கு ஒரு உணர்வே ஏற்படும். அப்போ இந்த இடத்துல நீ அந்த மலக்குமார்கள் சொல்லுவாங்க, நீ புது மாப்பிளை போல் உறங்கு. புது மாப்பிளைக்கு என்ன கஷ்டம்? கல்யாணம் வந்துட்டு அந்த மற்ற காரியங்கள், அந்த விருந்து எல்லாமே, அந்த சாப்பாடு அதெல்லாம் முடிஞ்ச பிறகு எப்படி ஹாப்பியாக தூங்குவானோ, அவளை தாண்டா ஜாலிகா எல்லா வேலையும் முடிஞ்சதுங்கிற மாதிரி தூங்குவானோ, அந்த மாதிரி அந்த அர்த்தத்தில் அந்த மலக்குமார்கள் சொல்கிறாங்க, நீ புது மாப்பிளை போல் தூங்கு, உனக்கு பிரியமான ஒருத்தரை தவிர வேறு யாரும் உன்னை எழுப்ப மாட்டாங்க. அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு மூமின் பிரியமானவன் தானே, அப்போ உனக்கு பிரியமான ஒருத்தரை தவிர வேறு யாரும் உன்னை இந்த தூக்கத்துலேருந்து எழுப்ப மாட்டாங்க. அப்போ மறுமை நாளில் தான் அவன் எந்திரிப்பான். இப்போ அந்த செய்தியை வந்து மலக்குமார்கள் சொல்கிறாங்க. அதே போல் இன்னொரு ஒரு விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த மனிதர் தூங்கும் பொழுது அந்த கபர் வாழ்க்கையை கழிக்கும் பொழுதும் காலையிலும் மாலையிலும் அவர் எங்கு செல்கிறாரோ அந்த இடத்த எடுத்து காட்டப்படும். அவர் கெட்டவராக இருந்தால் நரகம் எடுத்து காட்டப்படும், அவர் நல்லவராக இருந்தால் இப்போ நான் இன்றைக்கி என்னை அடக்கம் பண்ணுறாங்க அப்படின்னா நாளைக்கு நான் செல்லக்கூடிய இடம் சொர்க்கமாக இருந்தால் நாளைக்கு காலையில் நாளைக்கு சாயந்தரம் எனக்கு எடுத்து காட்டப்படும், பாரு இங்கே தான் நீ போகிற, மறுபடியும் அடுத்த நாள், மறுபடியும் அடுத்த நாள், இப்படியே எடுத்து காட்டப்படும். இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் நடக்கும். அதே போல் இந்த சமயத்தில் ஒரு மனிதர் வருவார் அந்த இடத்துல, நல்லா அழகாக, நல்லா செம்ம ஸ்டைலாக, அந்த ஹதீஸில் எப்படி வருதுன்னா வசீகரமாக அப்படின்னா நல்லா ஸ்டைலாக, கெத்தாக, மாசாக, சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு மனிதர் அந்த இடத்துக்கு வருவார்.
கபருக்குழியில் இருக்க அந்த நடிகார் வந்து யாருப்பா நீ இந்த இடத்துல போய் இங்கே நிற்கிற, நீ இங்கே நிற்கிறான்னதும் நான் தான் நீ செஞ்ச நல்ல அமல், நீ உலக வாழ்க்கையில் தொழுகை செஞ்ச, நோன்பு செஞ்ச, எவ்வளவோ நல்ல காரியம் செஞ்சல்ல, அதெல்லாம் தான் நான், அல்லாஹ் வந்து என்னை ஒரு மனித வடிவில் வந்து உன்னை வந்து அடைஞ்சிருக்கான், இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த தருணம் தான் உனக்கு இருக்கிறதுலே நல்ல நாள், இதுக்கு முன்னாடி நீ உலக வாழ்க்கையில் எவ்வளவோ சந்தோஷம் அனுபவிச்சிருப்ப, அதெல்லாம் நல்ல நாள் கிடையாது, இன்றைக்கி நீ இப்படி வெற்றி அடைஞ்சிருக்க பாரு, இதுதான் நல்ல நாள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுவார். அதுதான் நம்மளுடைய நல்ல அமல் வந்து ஒரு மனித உருவில் வந்து நிற்கும். இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு இப்போவே மறுமை நாள் வந்துட்டால் நல்லா இருக்குமே நினப்பார், அப்படியே அவர் தூங்குவார், மறுமை நாள் வரைக்கும் அவர் தூங்கிடுவார். அப்போ நாம் மூமினாக இருக்க வேண்டும், நல்லடியாராக இருக்க வேண்டும், நம்ம இருந்தால் மட்டும்தான் குரானை படித்து அதை நம்பி அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினா தான் அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியும். வானவர்கள் நம்மளை வந்து புகழுவாங்க, நமக்காக துவா செய்வாங்க, இல்லியுங்கிற பேரில் அந்த ஏடில் நம்மளுடைய பேர் பதிவு செய்யப்படும். அப்போ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம கவனத்தில் கொண்டு இந்த அடியானா என்னை மாற்றுன்னு இறைவனிடத்தில் அதிகமாக துவா செய்ய வேண்டும், அதற்காக வேண்டி நம்ம ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். ஒரு தீயவனுடைய மன்னரை வாழ்க்கை அது எப்படி இருக்குங்கிறத இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் நாம் பார்ப்போம். எல்லாம் வல்ல இறைவன் இந்த உரையை புரிந்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.